அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ரெண்டு வசனங்களை நான் தெரிந்து கொண்டேன். எஸ்தர் 3:5 கடைசி பகுதியை பார்க்கும்போது சூசா நகரம் கலங்கிற்று என்று வாசிக்கிறோம். 8:15 வாசிக்கும் போது சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று படிக்கிறோம். ஒரு வசனத்தில் பார்க்கிறோம் சூசா நகரம் கலங்கிற்று என்று பார்க்கிறோம், இன்னொரு வசனத்தில் பார்க்கிறோம் சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று பார்க்கிறோம். இந்த கலக்கத்திற்கும் ஆர்ப்பரிப்புக்கும் என்ன நடந்தது? ஏன் சூசான் நகரத்து மக்கள் கலங்கினார்கள்? திரும்ப ஏன் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் 8:3-4 வாசி பார்க்கும்போது எஸ்தர் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி ஊக்கமாக ஜெபித்து வாயிலாக அங்கு கலங்கின சூசா நகரம் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து என்று பார்க்கிறோம். ஏன் சூசா நகரம் கலங்கிற்று? ஏனென்றால் யூதர்களுக்கு ஒரே நாளில் ஒரு பெரிய சங்காரம் வரவிருந்தது. எல்லா யூதரையும் ஒரே நாளில் கொல்லும்படியாக ராஜா அங்கு கட்டளை கொடுத்திருந்தார். இதை அறிந்த எஸ்தர் ராணி ராஜாவுடைய சமூகத்தில் போய் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து தன்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் தெரிவித்தால் என்று பார்க்கிறோம். ராஜாவுடைய கண்களே அவளுக்கு தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம். என்ன காரணம், ஏன் அவருக்கு யூத மக்கள் எல்லாரும் கலங்கினார்கள் என்றால் அவர்களை அழிக்கும்படியாக ஒரு சட்டம் அங்கு ஏற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். எப்படி ஆர்ப்பரித்தது? அந்த சட்டம் திரும்பவுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். சூசா நகரம் கலங்கிற்று, சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு பல விதமான கலக்கங்கள் வரும். இந்த கலக்கங்களுக்கெல்லாம் ஏன் என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கலக்கம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில? முதலாவதாக ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது நமக்கு கலக்கம் ஏற்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். சங்கீதம் 30:7 வாசிக்கும் போது உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு போகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கம் ஏற்படுகிறது என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிறீர்களா, அல்லது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு பிரிந்து போய்விட்டதா, அல்லது ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு மறைத்து கொண்டாரா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கலக்க வருகிறது, நம்முடைய இருதயம் கலங்குகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஜெபம் பண்றாரு. 69:17 வாசிக்கிறோம், உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். ஆண்டவரே, உமது அடியனுக்கு உங்க முகத்தை மறையாதேயும். அடியன் நீர் முகத்தை மறைப்பீர் என்றால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கலக்கம் ஏற்படும் என்று சொல்லி ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். 143:7 பார்க்கிறோம், கர்த்தாவே சீக்கிரமா செவிகொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, முகத்தை எனக்கு மறையாதேயும். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் முகத்தை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில கலக்கம் இருக்காது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கலக்கம் ஏன் வருகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய முகம் நம்மை விட்டு திரும்பும் பொழுது நமக்கு கலக்கம் ஏற்படுது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக கலக்கம் ஏன் ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது உலக சம்பவங்களை பார்க்கும் போது நம்முடைய உறுதியம் கலங்குகிறது என்று வாசிக்கிறோம். மார்க்கு 13:7 வாசிக்கும் போது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் கடைசி காலம் நடக்கும், ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, என்னென்ன காரியம் நடக்கும் என்பதை விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நீ கலங்காதீங்க அப்படிங்கிற. கலக்கம் ஏன் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது உலக சம்பவங்களை பார்க்கும்போது, நீங்க செய்தித்தாள்ல செய்தியை வாசித்தாலும் சரி, அல்லது தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக செய்தியை நீங்கள் பார்க்கும் போது சரி, உலகத்தில் நடக்கிற பயங்கரமான சம்பவங்களை பார்க்கும் போது கொடிய நோய்கள், யுத்தங்கள், இன்னும் பலவிதமான காரியங்கள் நடக்குது, விபத்துகள் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய இருதயம் கலங்குகிறது என்று பார்க்கிறோம். ஏன் இருதயம் கலங்குகிறது அப்படின்னா, உலக சம்பவங்களை நாம் உற்று பார்க்கும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது, கலக்க வருகிறது என்று பார்க்கிறோம். 3வதாக ஏன் கலக்க வருகிறது அப்படின்னா, ஆதியாகமம் 34:30 வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால்,
யாக்கோபு தன்னுடைய ரெண்டு மகன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, சிமியோனையும் லேவியையும் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை மாத்திரம் கலங்க பண்ணல, தன்னுடைய தகப்பனையும் கலங்க பண்ணின சிமியோன் லேவியை குறித்து வாசிக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கு தகப்பனுக்கு அவர்கள் கலக்கத்தை உண்டு பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளைகளால கலக்கம் ஏற்பட்டது என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு கலக்கம் உண்டாகிற பிள்ளைகள் உண்டாக்குகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. யாக்கோபுக்கு அவனுடைய பிள்ளைகள் மூலம் கலக்கம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அவன் சொல்றான், என் வாசனையை நீங்கள் கெடுத்ததுனால என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில் ஒருவேளை நீ கண்ணீரோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். என் மகன் என் மகள் வேதத்தை வாசிக்கவில்லையே, ஜெபிக்கவில்லையே, பெற்றோர் கீழ்ப்படியவில்லையே என்று பிள்ளைகளால் உங்களுக்கு கலக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அதுபோல பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையே, வேற கலக்கங்கள் வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எஸ்தர் ஜெபித்தால் சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று வாசிக்கிறோம். ஏன் வாழ்க்கையில கலங்குகிறோம், வேதம் என்ன பதில் சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, எதிர்பாராத செய்கள் வரும்போது நடக்கும்போது நம்முடைய இருதயம் கலங்குகிறது என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 28:21 வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு என்று வாசிக்கிறோம். ஏன் சவுலுக்கு கலக்கம்? கலக்கம் அவன் எதிர்பாராத காரியம் நடக்க போகிறது என்று அறிவித்த போது சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அவள் சவுல் ஆண்டவரிடத்துல போய் தன்னுடைய காரியங்களை சொல்வதற்கு பாலாக கேட்பதற்கு பாலாக ஒரு அஞ்ஞான சிறியத்தில் போய் காரியங்களை கேட்டார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, எதிர்பாராத நிகழ்ச்சி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போது நாம் கலங்குகிறோம் என்று வாசிக்கிறோம். தேவன் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்துல விசுவாசமா இருங்கள், பிதாவிடத்துல விசுவாசமா இருங்கள் என்று கிறிஸ்துவார்கள் சொல்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம், ஒருவேளை கலக்கங்கள் நீங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் விட்டு நடந்து விட்டால், துக்கமோ மரணமோ கஷ்டங்களோ பஞ்சமோ இன்னும் கடன் தொல்லைகளோ பிரச்சனைகள் வந்தால், ஒருவேளை நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய அருமையான வசனங்கள் தேற்றுகிறது என்பதை நாம் உள்ளத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். எதிர்பாராத செய்களினால நமக்கு உத்தரவு வரலாம். மேலும் என்ன காரணத்தினால் நமக்கு கலக்கம் உண்டாகிறது என்று பார்க்கும்போது, யோசுவா 7:25 வாசிக்கிறோம். அங்கே யோசுவா, நீ என்னை கலங்க பண்ணினது என்ன என்று கேட்கிறார். நீ என்னை கலங்க பண்ணினது என்ன? ஆகான் இஸ்ரவேலையே கலங்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆகான் ஆண்டவர் சொல்லாத காரியத்தை அவன் செய்ததுனால அவன் கலக்கத்தை உண்டாக்கினான் என்று வாசிக்கிறோம். ஆகான் அசுத்தமானதை அவன் தன்னுடைய வீட்டில் புதைத்து வைத்திருந்ததுனால கலக்கம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆகானுக்கு மாத்திரம் கலக்கம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே ஒரு கலக்கம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். யோசுவா கூறுகிறார் அல்லவா, நீ என்னை கலங்க பண்ணினது என்ன என்று யோசுவா ஆகானத்தில் கேட்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, ஆண்டவருடைய கட்டளையில் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, ஆண்டவருடைய வசனத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் வரும் என்பதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கலக்கம் வருகிறது என்று வேதத்திலிருந்து முக்கியமான சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கலக்கம் ஏன் வருகிறது? எதிர்பாராத செயல்களினால வருகிறது, பாவத்தினால கலக்கம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். வேறு என்ன காரணத்தினால் நம்ம கலக்கம் உண்ட இருதயத்தில் வருது அப்படின்னா, துன்பங்களினால கலக்கம் உண்டாகுது என்று பார்க்கிறோம். யோசுவா 4:5 வாசிக்கிறோம். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்பட்டு நீர் உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் என்று வாசிக்கிறோம். துன்பம் நேரிட்ட போது யோபுடைய வாழ்க்கையில கலங்கி போயிருந்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது, தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வீட்டில குடும்பத்துல பிரச்சனை வரும்போது, துன்பங்கள் வந்து தாக்கும் போது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் ஏற்படலாம் என்று வாசிக்கிறோம். கலங்காதீர்கள், அதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அருமையான வாக்கு தத்துவம் என்று வாசிக்கிறோம். சில சமயங்களில் கலக்கம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பால் நம்ம கலக்கம் வருகிறது.
பெல்சாசார் அரசனை பற்றி நான் படிக்கிறோம். தானியல் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெல்சாசாரை பற்றி வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜாவை பெல்சாசார் மிகவும் கலங்கினான் என்று வாசிக்கிறோம். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது சுவற்றில். அதில் பார்த்த மாத்திரத்தில், அந்த எழுத்துக்களை அவன் கண்ட மாத்திரத்தை அவன் வாழ்க்கையில் பெரிய கலக்கம் ஏற்பட்டு பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, அங்கு நியாய தீர்ப்பு, அந்த பெல்சாசாருக்கு அந்த இரவிலே நியாய தீர்ப்பு நடந்தது. தானியல் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு போய்விட்டது, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை தானியல் சொன்னபோது பெல்சாசார் கலங்கினான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் ஆண்டவருடைய சில நியாய தீர்ப்புகள் நம்மை சந்திக்கும் போது நாம் கலங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். பேர் எதுக்காக நமக்கு பல கலக்கங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்றால், பேர் இழப்பினால நமக்கு கலக்கங்கள் வாழ்க்கையில் வரலாம். யோபு 23:15-16 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஆகையால் அவருக்கு உண்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் என்று யோபு சொல்றதை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் ஏன் அவருடைய கலக்கம் வந்தது என்றால், பேர் இழப்பு. தன்னுடைய அருமையான பிள்ளைகளை யோபு இழந்து போனான். அவனுக்கு இருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் அங்கு அழிக்கப்பட்டது. அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அங்கு எடுத்து செல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் ஏறு வருகிறது அப்படின்னா பேரழப்பினால் வரலாம். உள்ள நம்ம சொத்து சுகங்கள் ஒருவேளை போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கலக்க வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கலங்காதே மகளே, யோபுவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பை ஆண்டவர் ஆசீர்வாதமும் வாங்கி கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் கலக்கம் இருந்த பொழுதிலும் அவன் ஆண்டவரையே விசுவாசித்தான். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொன்னார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பேரிழப்பு வந்து வரலாம், அல்லது பலவிதமான துன்பங்களை சூழ்ந்து கொள்ளலாம், உபத்திரங்கள் வரலாம். அதன் வாயிலாக நாம் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்றது, ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தை கொடுக்கிறார், கலங்காதே, உங்கள் இருந்தையும் கலங்காது இருப்பதாக என்று சொல்லுவதை பார்க்கிறோம். மேலும் எதற்கு கலக்கம், மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் கலக்கம் உண்டாகிறது அப்படின்னா, சங்கீதம் 42:5 பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு போக முடியலையே என்று தாவீது கலங்கிறத பார்க்கிறோம். 42 சங்கீதம் 5 வசனத்தில், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேய்க்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார். ஏன் தாவீது கலங்கினார் என்றால், அவர் முந்தைய காலத்தை நினைச்சு பார்க்கிறார். 4 வசனத்தை வாசிக்கிறேன். நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியின் சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்கு உருகிறது, என் உள்ளம் கலங்குகிறது என்று தாவீது எழுதி பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வரும்போது நம்முடைய உள்ள கலக்க வரும். ஆனாலும் தாவீதை போல ஆண்டவரே, இப்படி சன்னிதானம், இப்படி பிரசன்னம், எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆலயம், இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா போறோமா? ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம நேசிக்கிறோமா? ஆலயத்தின் ஆராதனையில் ஒழுங்கா பங்கு கொள்கிறோமா? நம்முடைய ஊழியங்களில் பங்கு கொள்கிறோமா? ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தும் நாம் போக முடியாதபடி நமக்கு வியாதிகளோ கஷ்டங்களோ வந்தால் நம்முடைய இருதயம் கலங்குகிறது என்று பார்க்கிறோம். ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தபோது தாவீது கலங்குகிறான், நினைத்து பார்க்கிறான். பழைய காலங்களில் அவன் பண்டிகைக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக கூட்டத்தோடு நடந்து சென்றான். ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லையே, நான் போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத நான் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு போக முடியாத சூழ்நிலையில் கலக்க வரலாம் என்று வாசிக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, தேவன் நமக்கு நம்முடைய கலக்கத்தை நீக்கி வாழ்க்கையில் ஆறுதல் கொடுக்கிறவர் என்பதாக பார்க்கிறோம். யோவான் 14:1 வசனம் நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வசனம். இது ஒரு அருமையான வாக்கு தத்துவம் நிறைந்த ஒரு வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள், நீங்கள் கலங்காதிருங்க என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறத பார்க்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி தர வல்லவர் என்பதை பார்க்கிறோம். இந்த அருமையான வாக்கு தத்தத்தை பிடித்து நம்ம ஜெபம் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் கலக்கம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, உங்களுடைய இல்லம் உள்ளம் சோர்ந்து போகும்போது நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என் மீது கிருபையாயிரும், என் கலக்கங்கள் எல்லாம் எடுத்து போன ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, எப்படி எஸ்தர் முழங்கால் பண்ணிட்டு உபவாசம் பண்ணி
ஆண் அவள் ஜெபித்தாளோ அதுபோல நாமும் நம்முடைய கலக்கங்கள் வரும்போது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். மரியாள் ஆண்டுடைய பாதத்திலே இருந்தாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை கேட்டாள், ஆண்டவனுக்கு நோக்கி ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் அவளையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். என்ன கருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நம் கலக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? கலக்கங்கள் வரலாம், பல காரணங்களால் வாழ்க்கையில் கலக்க வரலாம். நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 42:5-11 வாசிக்கிறோம். 5வது வசனமும் 11வது வசனமும் வாசிக்கிறேன். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேய்க்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கலக்கமா? ஆண்டவரை துதிங்க. அதான் தாவி சொல்றார். கலக்கங்கள் வரும்போது அவர் என்ன சொல்றாரு? அவர் சமூகத்தின் இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் அப்படிங்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஏதாவது கலங்கி இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையில் கலக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பாதத்தில் போய், ஆண்டவரே இந்த கலக்க நீங்க உதவி செய்யும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும், என் பிரச்சனைகள் நீங்க உதவி செய்யும், எனக்கு வருகிற பிள்ளைகளால் வருகிற இந்த கலக்கம் நீங்க உதவி செய்யும், ஆண்டவர் எனக்கு பேரிழப்பால் வந்த கலக்கம் நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எஸ்தரை போல முழங்கால் படிக்கிட்டு உபவாசி ஜெபிக்கும் பொழுது, அன்று எப்படி சூசா நகரம் கலங்கிச்சோ அதே சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று வாசிக்கிறோம். கலங்கி போன சூசா நகரம் ஆர்ப்பரித்தது என்று வாசிக்கிறோம். ஏன்? எஸ்தருடைய ஜபத்தினால, உபவாசத்தினால. அவள் மாத்திரமல்ல, எல்லா யூத ஜனங்களும் உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. எஸ்தரோடு கூட அவருடைய தாதிமாரும் போய் அவர்களோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அரசனுடைய ராஜாவுடைய கண்களில் அவருக்கு தயவெடுக்க செய்தார். எஸ்தர் சூசா நகரம் ஆர்ப்பரிக்கும்படியாக செய்தார். கர்த்தர் வல்லமையாக எஸ்தர் வாழ்க்கையில் அவர் இடைபெற்றார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கலக்க வரும்போது நம்ம பயப்பட வேண்டாம், கலக்க வரும்போது திகைக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அருமையான வசனம் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனுஷ வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான துன்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான வியாதி பிணிகள், உபத்திரங்கள் வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, பிதாவினத்தில் விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் எஸ்தர் ராணி 3 காரியம் செய்தார். அந்த கலக்கத்தை நீக்கி அங்கு ஆர்ப்பரிப்பை கொண்டிருந்தாள் அல்லவா? என்ன காரியம் செய்தாள் என்றால், அவள் தேவனுடைய பாதத்தில் விழுந்தாள், தேவனுடைய பாதத்தில் அழுதாள், தேவனுடைய பாதத்திலிருந்து எழுந்தாள். 3 காரியத்தை பார்க்கிறோம். விழி, அழு, எழு. விழிக்க வேண்டும், விழிக்க வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபிக்கிறார் அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை பார்த்து விழணும், ஆண்டவரை பார்த்து அழணும், ஆண்டவர் பாதத்திலிருந்து எழும்பணும் என்று பார்க்கிறோம். கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கலக்கம் இருக்கும் என்றால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம், முற்றிலுமான ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக ஜீவிப்போம். எல்லா கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? என் அருமையான சகோதரியே சகோதரியே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் கலக்கத்தில் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பை வரப்பண்ணுவார், உங்கள் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை வரப்பண்ணுவார் என்பதை இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவோம், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த கலக்கத்தை எடுத்து போடும் என்று ஜெபம் செய்வோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் நாங்கள் கேட்ட இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கலக்கங்கள் வருகிறத பார்க்குறோம் கர்த்தாவே. பலவிதமான காரணங்களினாலே கலக்கங்கள் வாழ்க்கையை வருகிறது. இப்படிப்பட்ட கலக்கங்கள் மத்தியிலே நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் இருக்காம துதிக்கிறோம். எங்கள் ஆசீர்வதியம் எங்கள் இருந்தே கலங்காது இருப்பதால் சொன்ன வசனத்தினால் எங்களை கேட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறான் என்று சொல்லுகிறார்.